வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இரவு வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 நவம்பர் 6 இரவு 8 மணி ஆய்வறிக்கை. மாலை வட மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களிலே, அதாவது திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. அதன் பிறகு புதுக்கோட்டை திருச்சி மதுரை இடைப்பட்ட அந்த திருச்சி மதுரை சாலை பகுதியில் துவரங்குறிச்சி பகுதியில் மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் சற்று கனமழையாக கூட பெய்தது இடைப்பட்ட சாலை பகுதியில். மேலும் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மழை தொடங்கியிருக்கிறது. இது நம்முடைய மதிய அறிக்கைக்கு பின் எதிர்பார்க்கப்ப, அதாவது நடந்த நிகழ்வு தான், இவ்வளவு தான். தற்பொழுது காற்று சுழற்சி குமரிக்கடல், இலங்கை இடைப்பட்ட மன்னார் வளைகுடா மற்றும் பெரும்பாலும் குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கிறது. இது காலையே அறிவித்தபடி கொஞ்சம், மதியம் அறிவித்தபடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏற்கனவே ரெண்டு சிஸ்டம் கொஞ்சம் மேற்கு நோக்கி காற்று இருக்கிறதுனால இருக்குது. இப்போது இன்றைக்கு இது இன்னும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த அரபிக்கடலுக்கு, அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரும். நகரும் பொழுது நள்ளிரவுக்கு பின் கடற்காற்று, நன்றாக புரிஞ்சுக்குங்க, இது கடலுடன் இணையாத காற்று சுழற்சி. நம்ம வந்து அன்னைக்கே சொல்லிட்டோம், இது வடகிழக்கு பருவமழை மாதிரி மேகமே கொடுக்காதுன்னு முதல் நாளே சொல்லிட்டோம். மேகமே கொடுக்காது, இது ஒரு வெப்பச்சலன மழை மாரி ஆங்காங்கே இடிமழையாக கொடுக்கும். பெய்வது எல்லாமே அப்படி தான், ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன மழை மாதிரி இடிமழையாக தான் பெய்து கொண்டிருக்கும். இந்த சுற்று 8ஆம் தேதி வரைக்கும் சொன்னோம், அதே போல் தான் ஆங்காங்கே தான் பெய்து கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் கடற்காற்று தரைப்பகுதியை நோக்கி வரும். அப்போ தரைக்காற்று கடற்காற்று சந்தித்து கடலோர மாவட்டங்களிலே மழை தொடங்கும். இது உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து செல்லும். அதே மேகம்தான், அந்த உருவான மேகம் உள் மாவட்டங்களையும் நோக்கி நகர்ந்து செல்லும். கிடைக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வைத்து இந்த கடற்காற்று உள்ளே நுழைய பொழுது அதிலிருந்து மேக உற்பத்தியானது, அது மேகம் தொடர் உற்பத்தி ஆகி உள்ளே எந்த அளவுக்கு உள்ளே சென்று எங்கே கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு, இன்றைய காலை கூட நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் வழியாக பயணித்த, தஞ்சை மாவட்டம் வழியாக பயணித்த மேகம் அப்படியே திருச்சி, நாமக்கல், ஈரோடு மாவட்டம் வரைக்கும் சென்று மழையை கொடுத்தது. ஆக இப்படித்தான் உள்ளே கடலோரத்திலிருந்து உள்ளே அதிகாலை பயணிக்க தொடங்கும். நள்ளிரவுக்கு பின் மழை தொடங்கும். இன்றைய மழை நள்ளிரவுக்கு பின் மழை தொடங்கும். அதாவது இன்றைய மழை தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மதியம் அறிவித்திருந்தோம், கனமழை கண்டிப்பாக இன்று இரவு பெய்யும்னு. இரவு இரவுனா நள்ளிரவுக்கு மேல் தான் பெய்யும், நள்ளிரவு தொடங்கும் அல்லது நள்ளிரவுக்கு மேல் தொடங்கும், அதிகாலையில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியை தவிர மேலும் கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தெரிகிறது. அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு தெரிகிறது கடலோரம். இது நள்ளிரவுக்கு பின். அப்புறம் 4 மணிக்கு, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 2-3 மணி, 12 மணிக்கு மேலே தென் மாவட்டம் தொடங்கும். அப்புறம் 4 மணி, 3 மணிக்கு மேல், 4-5 மணிக்கு டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதியில் முதல்ல தொடங்கும். வேதாரண்யம், நாகப்பட்டினம் பகுதியில்,
முத்துப்பேட்டை பகுதிக்கு வரும், அப்புறம் மன்னார்குடி பகுதிக்கு, அப்புறம் காலையில் பொழுது விடியும் 6 மணிக்கெல்லாம் மன்னார்குடிக்கு மழை வரும். அதேபோல் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணத்துக்கு மழை வரும். அதேபோல் கடலூரிலிருந்து சேத்தியார் தோப்புக்கு வரும். இப்படி காலையில் மழை எதிர்பார்க்கலாம். கடல் வடக்கே போகும்போது அதிகம் உள்ளே வராது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த மாவட்டத்தோடு இருக்கும். சார் என்ன சார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு பேசினாங்க விவசாயிகள், நிறைய பேர் பேசினாங்க. அதாவது அவருடைய வேதனை புரிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதாவது இன்றைய மழை சொல்லிட்டு இதில் மாற்றமில்லை. மதுரைக்கு தெற்கே மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கையோடு சேர்த்துக்கலாம். சிவகங்கையோட தெற்கு பகுதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டையும் அடங்கும். அதிகாலையில் பெய்யும் சிவகங்கை, புதுக்கோட்டை. நள்ளிரவுக்கு பின் கூடுதல் மழை என்பது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதில் கண்டிப்பாக பெய்யும் நள்ளிரவுக்கு பேல். கடல் ஓரத்தில் காலையில் புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு பொழுது விடியும் பொழுது 5 மணி 4 மணிக்கு பிறகு மழை தொடங்கி உள்ளே வரும். அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கும் ஆங்காங்கே லேசான மழை. நேற்று பெய்தது போல் ஒதுக்கி ஒதுக்கி பரவலாக இருக்காது, ஒதுக்கி ஒதுக்கி தான். இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம அன்னைக்கே சொன்னோம், ஆங்காங்கே வெப்பச்சலன மழை போல் இடிமழையாகத்தான் பெய்யும்னு சொல்லிட்டோம். இப்போ நிறைய விவசாயிகள் நம்ம அன்னைக்கு அதுபோல் தான் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதேபோல் இந்த கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்காச்சோளம் விதைத்து மிகவும் சோதனையில் இருந்தார்கள், வேதனையில் இருந்தார்கள். நானும் அவர்களுடன் இணைந்து இறைவனிடம் பிரார்த்தித்தேன். தாராபுரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்து காய்ந்து கிடந்த ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாராபுரத்தில் தாராபுரம் வெள்ளம், அந்தளவிற்கு தொலைக்காட்சியிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதுபோல் நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் நாளைக்கு தேதி 7, மறுதினம் 8, 2 நாளைக்கு தான் இந்த சுற்று மழை. இந்த 2 நாளில் ஒரு நாள் நாளை 7ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இது உட்பட திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, கடலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர் காலையில் அப்போ அரியலூர் கூட கிடைக்கும் மழை. கும்பகோணம் பெய்யும்போது அரியலூருக்கு மழை வரும். இந்த மாவட்டங்களில் தென் மாவட்டம் கண்டிப்பாக உண்டு 8ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக. திருச்சி டெல்டாவிற்கு தெற்கே, அதேபோல் திருப்பூர், கரூருக்கு தெற்கே, கோயம்புத்தூருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் கண்டிப்பாக 8ஆம் தேதி வரைக்கும் உண்டு. கொஞ்சம் கூடுதல் மழையே ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக பெய்துடும், கவலைப்படாதீங்க. அதே போல் 7ஆம் தேதி அந்த சென்னை, திருவள்ளூர், அதாவது தமிழகம் முழுவதும் 7ஆம் தேதி இருக்கும். வட மாவட்டங்களில் குறைவான மழை இருக்கும் 7ஆம் தேதி. எப்படின்னா லேசாக மிதமாக கண்டிப்பாக மழை இருக்கும். ஒரே ஒரு உயிர் கொடுக்கும் மழையாவது உங்களுடைய நிலக்கடலை அறுவடைக்கு கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய நிலக்கடலையை வரக்கூடிய இந்த மழை இடைவெளி நாட்களாகிய 9, 10, 11 நீங்கள் நிலக்கடலை அறுவடை செய்யும் அளவிற்கு ஒரு மழை நாளை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா நிலக்கடலையை பிடுங்க முடியல, ஈரம் இல்லை, அருந்துரும் உள்ளறைய நிலக்கடலை. அதுக்கு வந்து நிச்சயமாக நாளைக்கு ஒரு மழை கொடுக்கும் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஆனால் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் கூட மழை பெய்து விட்டது, ஆங்காங்கே மழை பெய்து விட்டது. இன்னும் சில இடங்களை ஒதுக்கி இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது விவசாயிகளுக்கு. அவர்கள் வேதனை எனக்கும் புரிகிறது. உங்களுடன் நான் உங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வேதனை, எனக்கு தமிழக ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு வேதனை நன்றாக புரிந்து உணர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக நாளை 7ஆம் தேதி, 8ஆம் தேதியும் உண்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி, 8ஆம் தேதியும் உண்டு. 7ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான். 8ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் இருக்காது. 8ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் வரைக்கும் இருக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கும், சேலத்துக்கு தெற்கே இருக்கும், ஈரோடு, நீலகிரிக்கு தெற்கே இருக்கும். 8ஆம் தேதியும் கண்டிப்பாக 7, 8, 2 நாட்களில் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் எங்கேனும் நேரடி நெல் விதைப்பு செய்து அவர்களுக்கு மழை கிடைக்காத ஏதேனும் இடம் இருந்தால், ஆனால் மழை பெய்திருக்கிறது, எங்கேனும் ஒதுங்கி இருந்தால் அதேபோல் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூருக்கு வடக்கே இன்னும் மழை பெய்யவில்லை. திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, அதாவது துறையூர் பகுதி, உப்பிலியபுரம் பகுதி மற்றும் அப்படியே இன்னும் வடக்கே
நாமக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி, நாமக்கல் மாவட்டம் இன்னும் பல இடங்களில் மழை கிடைக்கவில்லை. கண்டிப்பாக இந்த 8ஆம் தேதிக்குள் 2 நாளில் மழை கிடைக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இப்போ யார் கவலைப்படணும்னா, இப்போ நிலக்கடலையை அறுவடை செய்யணும், அவர் வந்து பிடுங்க முடியல, அவர் கவலைப்படணும், ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இன்னும் வந்து பூக்கும் தருவாயில் உளுந்து பயிர் இருக்கிறது. இந்த உளுந்து பயிர் இன்னும் பூக்கும் தருவாயில் மழை பெய்யலைன்னா செடி கருகிவிட்டால், பூக்கும் நேரத்தில் மழை இல்லை என்றால் பூக்காமல் போய்விடும் என்று அவருடைய மிகவும் சோதனையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2 நாளில் 1 நாள் மழை கிடைத்துவிடும் உங்களுக்கு என்ற நம்பிக்கை வைக்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன். அதேபோல் 2 நாளில் எல்லா மாவட்டத்துக்கும் ஓரளவுக்கு மழை கிடைச்சிடும். ஓரளவுக்கு ஒதுங்கி இருந்தால் நிச்சயமாக அடுத்த 2 நாள் தான் இடைவெளி. நல்லா பாருங்கள், எங்கேனும் ஒதுங்கி இருந்தால் கவலைப்படாதீங்க. இப்படி தான் மக்காச்சோளம் 1 மாதமாக கஷ்டப்படுத்தியது, இப்போ முதலை காப்பாற்றியிருக்கிறார்கள் ஒரு பாதி பேர். அப்படித்தான், நிச்சயமாக இயற்கையை நாம் ஏதும் செய்ய முடியாது. ஒருவேளை நாளை மறுதினம் நிச்சயமாக பெய்யும் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அங்கங்கே இன்னும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் இந்த உயிர் கொடுக்கும் மழையை இப்பொழுது எதிர்பார்ப்போம். இந்த 2 நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு பிறகு 9 கடலோரம் மட்டும், வேதாரண்யம் மட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த வேதாரண்யம் தாலுக்கா, அதாவது வேதாரண்யம் ஒன்றியம், தலைங்காயர் ஒன்றியம், முத்துப்பேட்டை ஒன்றியம், திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் மட்டும் 9ஆம் தேதி கிடைக்கும். அதேபோல் ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி கடலோரப் பகுதி, திருச்செந்தூர் பகுதி, அதேபோல் கடலோரம் தொண்டி பகுதி, இந்த ஓரம் மட்டும் கிடைக்கும் 9ஆம் தேதி. 10ஆம் தேதி தமிழகத்தில் எங்கும் மழை இருக்காது. அறுவடை எல்லாம் அதில் திட்டமிட்டு கொள்ளுங்கள். இப்போ அந்த 9, 10 மட்டும்தான் இடைவெளி. 11 லேசாக தொடங்கிவிடும். அப்போ 2 நாள் தான் உங்களுக்கு மழை இல்லாத நாள், புரிஞ்சுக்கிங்க. இந்த 2 நாள் கழித்து 11ஆம் தேதி லேசாக தொடங்கிவிடும். இப்போ இன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதுமாரி 11ஆம் தேதி இருக்கும். இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா ஆங்காங்கே மழை பெஞ்சுதா, அதேமாரி 11ஆம் தேதி இருக்கும். 12ஆம் தேதி நேற்று எப்படி இருந்ததோ அது மாதிரி இருக்கும். நேற்று எப்படி இருந்தது, கூடுதல் பரப்பில் மழை இருந்துச்சு. இந்த வரக்கூடியதும் காற்று சுழற்சி தான், கடலுடன் இணையாத காற்று சுழற்சி தான் தீபாவளிக்கு முன்னாடி வர்றது. ஆகவே இந்த 13 தீபாவளிக்கு முதல் நாள் கொஞ்சம் கூடுதல் மழை, மிதமான மழை, சற்று கூடுதல் பரப்பில் பரவலாக எல்லா மாவட்டத்திலும் கிடைக்கும். ஆக 2 நாள் தான் அடுத்த மழைக்கு நீங்கள் காத்திருக்கணும், பரவலான மழைக்கு 3 நாள் காத்திருக்கணும், அவ்வளோதான். நாளை மறுநாள் பெய்யும், பெய்யாமல் போனால் அதுக்கடுத்து இடைவெளி ஒரு 3 நாள், அந்த 3 நாள் கிடைத்து 4ஆம் நாள் மழை கிடைத்து விடும் கண்டிப்பாக. அந்த மழை கொஞ்சம் கூடுதல், கடந்த சில நாட்களாக பெய்த மழை போல் இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில், அது எப்படி வரும்னா தமிழகத்தை ஒட்டி வரும் அந்த மழை, அந்த காற்று சுழற்சி. இப்படி இலங்கைக்கிட்ட இல்லாமல் இப்படி மிகவும் தமிழகத்தை நெருங்கி வந்து தமிழக மீதோ வந்து ஒரு காற்று சுழற்சி ஏற்படும். இப்போ காற்று அழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவில் இருந்தால் சிறந்த மழை கொடுக்கும். ஆனால் காற்று சுழற்சி வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கணும்னா மத்திய மாவட்டங்களோ இல்லை டெல்டா மாவட்டங்களை ஒட்டியோ வட இலங்கையை ஒட்டி இருந்தால் தான் காற்று சுழற்சி மழை கொடுக்கும். காற்று சுழற்சிக்கு அவ்வளோதான் கை நீளம், அவ்வளோதான் சக்தி. ஆகவே தென் மாவட்டத்தில் இருந்தால் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை கொடுக்கும் காற்று சுழற்சி, மைய மாவட்டங்கள் இருந்தால் மைய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் காற்று சுழற்சி மழை கொடுக்கும். ஆகவே காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடியது வட கடலோரத்திற்கு நிச்சயமாக மழை கொடுக்கும். வட உள் மாவட்டங்களுக்கு, மத்திய உள் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். அதே நேரத்தில் அரபிக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கும். ஆகையினாலே அது வரக்கூடிய அந்த 12, 13, 14 தீபாவளிக்கு முதல் நாள், அதற்கு முதல் நாள், இந்த 3 நாளும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது. ஆனால் தீபாவளி வர்த்தகர்கள் அச்சப்பட வேண்டாம், விட்டு விட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்காத மழை. ஓகேயா? இப்போது 14 வரைக்கும் சொல்லிட்டேன். 15ஆம் தேதி கண்டிப்பாக சிஸ்டம் கடலில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அது தமிழகத்தை ஒட்டி தான் வரும். சில பேர் அச்சப்படுறாங்க மழைன்னு சொன்னால், சிஸ்டம்னு சொன்னால் அச்சப்படுறாங்க. ஏன்னா கஜா புயலை கண்டதிலிருந்து அவர்கள் காற்றுன்னு சொன்னாலே, சாதாரண மழையை உருவாக்கக்கூடிய காற்றுன்னு சொன்னாலே பயப்படுறாங்க. அதனால தான் எதையும் சொல்வதற்கு அச்சப்படுகிறேன். ஆனால் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் ஒட்டி வர வாய்ப்பு இருக்கிறது 15, 16, 17, 18 தேதிகளிலே. அந்த சிஸ்டம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவலாக கனமழை கொடுக்கும். நிச்சயமாக பரவலாக கனமழை கொடுக்கும். 16, 17, 15, 16, 17, 18 இதில் 16, 17 மையமாக வச்சுன்னு வச்சிங்க, 16 மையமாக மறைய வச்சு முதல்ல 15, பின்னாடி 18 நல்ல மழை கொடுக்கும்.
அடுத்த சிஸ்டம் 20, 15 கிடந்து 20, 21, 22, 23, 24. அடுத்தது ரெண்டு நாள் கேப் விட்டு 27, 28, 29 இல்லாட்டியும் 28, 29, 30, 1, 2 இப்படி மழை நாட்கள் நல்லா இருக்குது. இதில் மாத இறுதி நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரையும் திருப்திப்படுத்திடும். நிச்சயமாக மாத இறுதி சிஸ்டம் நவம்பர் மாத இறுதி, டிசம்பர் மாதம் முதல் 2-3 நாளில் பெய்யக்கூடிய மழை ஓரளவுக்கு அப்பா வடகிழக்கு பருவமழை பெய்து விட்டது போதும், இன்னும் கொஞ்சம் பெய்தா போதும் ஏரிகள் நிரம்பிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவிற்கு நல்ல மழையை கொடுத்து விடும். அடுத்த மழை, அடுத்த சிஸ்டம் முழுமையாக நிரப்பிடும், அடுத்த சிஸ்டம் முழுமையாக நிரப்பிடும், அது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வாக்கில். ஆகவே மழையெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த இயற்கையை அதை புரிந்து கொள்வோம், இயற்கையை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் உங்களுக்கு கஷ்டம்தான், போட்டிருப்பது முதலீடு, அந்த முதலீடை எடுக்க வேண்டும், நஷ்டம் வராமல் பார்த்திருக்க வேண்டும், இருக்கக்கூடிய கடனை தீர்க்க வேண்டும். கண்டிப்பாக வரும் 2 நாட்களில் உயிர் கொடுக்கும் மழை கிடைக்கும் பெய்யாத இடங்களில், கண்டிப்பாக நம்பிக்கையுடன்கள். தென் மாவட்டத்துக்கு இனிமேல் கவலை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்த வருஷம் எந்த சிஸ்டம் வந்தாலும் இந்த குறைஞ்ச பரப்பில் பெய்யாதுங்க, பரவலாக தான் பெய்யும். ஆனால் ஆங்காங்கே பெஞ்சிருக்கு அவ்வளோதான். இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெஞ்சிருக்கு, எல்லா மாவட்டங்களுக்கும் மழை எட்டியிருக்கிறது, ஆனால் வெப்பச்சலன மழையாக ஆங்காங்கே பெய்திருக்கிறது. அதே போல் எல்லா சிஸ்டமும் எல்லா மாவட்டத்துக்கும் எட்டும். முன்பெல்லாம் வடகிழக்கு பருவம்னா இப்படி பார்த்தீங்கன்னா மன்னார்குடியோடு நின்றுக்கும் தஞ்சாவூரோடு நின்றுக்கும் திருச்சி கிடைக்காது. அப்படிப்பட்ட வடகிழக்கு பருவமழை சில ஆண்டுகளாக நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல, ஒட்டுமொத்த எல்லா 38 மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு பருவமழை எட்டும். இன்னும் சொல்லியிருக்கோம் தென்னிந்தியாவிற்கு எட்டும். இன்னும் சில சிஸ்டங்கள் வந்து ஆந்திர பிரதேசத்தை தாண்டி ஒடிசா எல்லை வரும் வரைக்கும், மகாராஷ்டிரா எல்லை வரும் வரைக்கும், கோவா வரைக்கும் எட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகையினால மிகச்சிறந்த மழைகள் இருக்கின்றன. குளங்கள் நிரம்புமா, ஏரிகள் நிரம்புமா, நிலத்தடி நீர்மட்டம், அது நிலத்தடி நீர்மட்டம் வந்து உங்களுடைய மண்ணை பொறுத்து. நீங்கள் மண் கருங்கல் பாறையாக இருந்தால் நீங்கள் நிலத்தடியில் நீரை செலுத்தினால் மட்டுமே நிலத்தடி நீர்மட்டம் உயரும். எங்கே ஒரு இடத்துல செலுத்தலாம், செலுத்தினால் நிச்சயமாக இறங்கும். பெரிய அளவிலே நிலத்தடியில் நீரை செலுத்தினால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாறைக்கடியிலும் நீர் புகுந்து வரும். ஆகவே நிலத்தடியில் நீரை செலுத்துவது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே நிச்சயமாக ஏரி குளங்களை நிரப்புவது இயற்கையின் பொறுப்பு, நிரப்பும் அது கண்டிப்பாக. ஆகவே இப்படிப்பட்ட கிணறுகளை நிரப்பும், அணைகளை நிரப்பும். ஆகவே நிச்சயமாக இவையெல்லாம் நிரம்பும், கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது நமக்கு தேவை, அத்தியாவசிய தேவை, உயிர் கொடுக்கும் மழை. இன்னும் வரக்கூடிய அடுத்த மழைக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் சமாளிக்கக்கூடிய நல்ல மழை பெய்வதற்கு இடையில் கிடைக்கக்கூடிய மழை உயிர் கொடுக்கும் மழை. அந்த உயிர் கொடுக்கும் மழை ஓரிரு நாள் கிடைத்திடும். தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே வெளுத்து பெய்யும், ஒதுக்கி செய்கிறது, ஒதுக்கவும் செய்கிறது. இவையெல்லாம் இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்துவிட்டு அடுத்தது தீபாவளிக்கு பிறகு சிறப்பாக கை கொடுக்கும் நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வையுங்கள். உங்களுடன் நான், உங்களை போன்ற விவசாயிகளுடன் நான், உழவனின் நண்பன் என்று என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக வழிகாட்டுவேன். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். காலை சந்திப்போம். நன்றி.